என் பேர் விஜயராகவன். நான் 28வது பிளாக்ல குடி. எங்க ஏரியா டியூஷன் மாஸ்டர் ஐஏஎஸ்க்கு படிக்கிறான். கடைக்கு வேணால் உடனே போகுது, கடைக்கு போது வருது எல்லா வித. அங்கே பா புடவை எடுத்து போடுன்னா ரெண்டு புடவை எடுக்கும், மூணு புடவை எடுக்கும், அரை டஜன் எடுக்கும். இந்தா இதில் ஒரு கால் டஜன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு செயினும் மோதிரமோ இதுக்கு இருக்குது வேணும்னு இதை கவரப் பண்ணுறதுக்கு வா போய் ஒரு நகை கடையில் போய் எதாவது வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு செயின் எடுக்கும். இந்தா இந்த நீ கழுத்தில் போட்டுருக்க. ஐயோ இதெல்லாம் அதுக்குமா மருமகளாக இருந்தால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா. இப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சியா இந்த பொண்ணுக்கு தலை சுத்துச்சுன்னா இது எடுத்தாரு. மருமகள் இருந்தால் வாங்கி தர மாட்டேன்னா எனக்கு யாருமே இல்லை, என் புருஷன் சிங்கப்பூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லுதே. யாருமே இல்லைன்னு வேறு சொல்லுதே. பாவம் இந்த அம்மாவுடைய இப்படி நமக்கு அன்பாக கொடுக்குற மரத்துக்கு கட்டு பயிர் வாங்கிக்கூடாதுன்னு செய்தம்மா. உங்கள் மருமகள் இருந்தால் எப்படி வாங்கிக்கிறவாளோ அப்படியே நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிச்சு. இப்போ நேர கர்ப்பமாக ஒரு 7 மாதத்தில் வளைகாப்பு போடுவாங்களே, ஜே ஜேன்னு லட்சக்கணக்கில் பணம் செலவுனி இந்த ஹவுஸ் மேனேஜருடைய மனைவிக்கு என் மருமகள் இருந்தால் எப்படி பண்ணுவோன்னு அப்படித்தான் நான் வளைக்காப்பு செய்கிறேன் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லுது. ஆச்சரியம் இல்லாதவங்க அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க அது குறிப்பிட்டவர்களை மட்டும் வச்சு என்ன இல்லை லீக் அவுட் ஆகிடக்கூடாது வச்சு அந்த வளைக்காப்பை ஓவன் போட்டு கழுத்தில் நகை போட்டு அப்படியே போகுது. தன்னுடைய பொண்ணுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. யாரே அந்த பொண்ணுக்கு என்னங்க என்னங்க இந்த அம்மா இவ்வளவு அன்பு செலுத்துது, இதெல்லாம் என்னென்னா அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு கொடுப்பினு தான் உனக்கு, அவங்களுக்கும் வேறு யாரும் இல்லைல்ல, ஹஸ்பண்டு அங்கே இருக்கிறாரு, மகன் என்ன ஆச்சு அதான்னு தெரியலையா, இப்போ அதுக்கு உறுதுணையாக இருக்குது நம்ம ரெண்டு பேருது. அதுக்கு தான் ஹவுஸ் மேனேஜராக தேர்ந்தெடுத்த நம்மளை அந்த அம்மாவுக்கு நம்ம தப்பித்தவர் கூட எதுவும் தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லி. ஐயோ அந்த அம்மா உயிரை கூட நான் கொடுத்துருவேனுங்க அப்படிங்கிறது. யார் இந்த பொண்ணு? உடனே பிரசவத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிற போது பிரசவத்தில் கேட்பேன் இல்லை, இந்த அம்மா யார், இந்த அம்மா தான் அட்மிட் பண்ணுறதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்கள் யார், என்ன ஏது, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு லீக் அவுட் ஆகி போச்சு. யார் டாக்டர் கேள்விக்கு என்னது இந்த அம்மாவுக்கு மகன் இருக்கானா, ஒடி வந்துடுவார்ல மகன் இவன் தாங்க என் மகன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு எங்கள் டாக்டர்கிட்ட. இது அந்த பொண்ணு காதில் விழுந்துருச்சு. பிரசவதனையில் நெருப்பு பற்ற வச்ச மாதிரி இவர் மகனா அப்படின்னு இருந்தால் ஏழை இல்லையா நம்ம புருஷன், மகன்னா இப்போ ஆத்தாள் மகனும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களா, இந்த அம்மாவுக்கு இப்படி கூட நடிக்க தெரியுமா, சினிமா நடிகெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு நான் தான் மாமியார் நீ தான் மருமகனே சொல்லி 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 நம்ம ஏமாத்திருச்சே, இப்படி நடிக்கக்கூடிய பொம்பளை மாமியாரை வந்தால் ஏன் எதிர்காலம் அப்படி போய் சேர்ந்தவர்கள் பயங்கரமாக நடிக்கிறது இந்த பொம்பளை, இது இப்படியே விட்டு ஒரு நாளைக்கு வெளியாகும் போது இந்த பொம்பளை நடித்தே மாத்திரமெல்லாம் இருக்காளே இப்போ எதிர்காலத்தில் இன்னும் என்னென்னலாம் செய்வான்னு அப்படி போயிடுச்சு. கெட்டதாக புத்தி போயிடுச்சு. இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்ட்டு அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிடுச்சு. யார் அந்த பொண்ணு? போனதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த பொண்ணு மனசை ரொம்ப உள்வாங்கிக்கிடுச்சு. அந்த பொண்ணும் இப்படி இந்த பொண்ணு அம்மா நடித்து நம்ம ஏமாத்திச்சுங்கிற அந்த கோபத்திலே தாய் வீட்டில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த அம்மாவுடைய நிலைமை அந்த பொண்ணை மறக்க முடியல. நடிப்புங்கிறது வேறு, இந்த மனசில் நிறைய நின்று போச்சு அந்த பொண்ணு. அது செஞ்சு இந்த அம்மாவுக்கும் காலு கையமைக்க விடுறது இதெல்லாம் சீன்கள் இருக்குது. இதெல்லாம் நினச்சி உண்மையிலே இந்த அம்மாவுக்கு மகனத்தை வர யாரும் இல்லை. புரிசன் இங்கே பிள்ளை இருக்கார், அவர் அங்கேயே இருக்கார். இப்படி ஒரு பொண்ணை வந்து இப்படி குடியை கெடுத்துட்டானே மகன், அந்த இங்கே வந்து நான் தான் இந்த அம்மா மகன் சொல்லி குட்டு உடச்சிட்டானே, அது அவள் காதுக்கு போச்சு, நான் என்ன செய்வேன் தெய்வமேனு சாப்பிடாமல் கொள்ளாமல் எப்போ பார் அந்த பொண்ணு நினைப்பிலேயே மாடியில் இருக்குது. திரும்பி வந்துட மாட்டாளா, என்ன மாமியாரா ஏற்றுக்கிற மாட்டாங்களா, இப்போ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு தூக்கத்தில் மருமக என்னை தேடி வர்றது மாதிரி கண்டுச்சு. மருமக தன்னை தேடி வர்றது மாதிரி கண்ணா கண்டுச்சு. உடனே அம்மா வந்துட்டாமா வந்துட்டியாமான்னு தூக்கத்தில் படிக்கட்டில் இறங்கிச்சுவார். கடை 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 கடைன்னு உருண்டு மண்டே சரியாக நேரி பெட்டில் படுத்த படுக்கையாக ஆகிப்போச்சு. யார்? கே ஆர் விஜயா. இப்போ
இந்த செய்தி இப்போ புருஷனே வேணான்னு வச்சு அங்கேயிருந்தா அயோக்கியண்டா கும்போட வச்சேன் அப்படின்னு இந்த செய்தி வேலைக்காரங்க மூலியமாக என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ண இடம்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த குடும்பம் என்ன நிலைமைன்னு வேலைக்காரன் போமா நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணு நீ போனது வந்து அம்மா உன்னையவே நினச்சிட்டு சாப்பிட்றது இல்லைம்மா சரி அழுதுகிட்டு இருக்குமா சரி போட்டோம் அதை விட்டு தெரியும் நீங்கள் மருமகம் மாமியார் பிரச்சனை அதை விட்டுருங்க நை இரவு நேரத்தில் நீ வரதாக கணக்கு கண்டு படப்படன்னு படிக்கட்டில் இறங்கி உன் பேரை சொல்லிட்டே மருமையில் மருமையில் ஓடி வந்து கடக்கடைன்னு உருண்டு அடிபட்டு கிடக்கும் ஆஸ்பத்திரியில் சதா அந்த நிலைமையே குத்து வீரம் குறையுமா இருக்க நேரத்துலேயே மரும வந்தாச்சா வந்தாச்சா வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமான்னொன்னே அப்புறம் அது ஒரு பொண்ணு தானே இல்லையா உடனே அடித்து விழுந்து ஓடிவிடுது வந்து இப்போ ஒரு மயக்கமான ஸ்டேஜில் இருக்குது எதுவும் சாப்பிடாமல் கொள்ளவன் அத்தை 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 நல்லா இருக்கும்ல சொல்லி ஆளுது காலை பிடிச்சி ஆளுதுருச்சு சொல்லி என்னை மன்னிச்சிருக்கத்தை மன்னிச்சிருக்கத்தை இதுதான் நான் கலைமணிக்கு கொடுத்த ஏனாமா கொடுத்த கதை என் புடிச்சர் வசதி இல்லாமல் நிறுத்திட்டார் அதனால் அவருக்கு நான் கொடுத்துட்டு அவரை என்கிட்ட கேட்டு வாங்கிட்டார் அவங்க என்ன பண்ணாங்க யார் கலைமணி இன்னொரு புடிச்சருக்கு கதை வசனம் எழுதி கொடுத்து அதோட பணத்தை வாங்கிட்டு நின்றுட்டார் அதில் முத்துராமன் பையன் கார்த்திக்கு எஸ் வி சேகர் இந்த இளவரசின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன் கொஞ்சம் படத்துக்கள் நடிச்சு அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் நடித்து படத்தை எடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு பேர் எங்கள் வீட்டு ராமாயணம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கதை அப்படியே தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை நம்ம தானே மனப்பூர்வமாக விட்டு கொடுத்தோம் எனக்கு ஒரு ஆசை வந்து படத்தை போய் பார்த்தேன் கதை அதே கதை தான் அதே சீன் கலந்த லாக்குகள்லாம் இருக்கேன் இப்போ என்ன பண்ணுவாங்க சினிமா உலகத்தில் ஒரு எம்ஜிஆருக்கு எழுதின கதைக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போகும் அதே கதையை சிவாஜிக்கு நடிக்க போகிறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போகும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு புதுமுகம் அந்த கதைக்கு நடிக்கிறான்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போகும் நடிகர்களுக்கு தகுந்தபடி ஸ்க்ரீன் ப்ளேயை மாற்றுறது எங்களுடைய வழக்கம் கதை அதுதான் அது மாதிரி இப்போ கார்த்திக் நடிச்சிருக்காரு அவருக்கு தகுந்தபடி ஸ்க்ரீன் ப்ளேயை அமைச்சு ஏகப்பட்ட காமெடி இதெல்லாம் வருது இந்த சீரியலாம் ஏமாத்துறது கொள்ளலாம் எடுத்து அவங்க ஸ்டைலில் அந்த கதையை ஸ்க்ரீன்ல பண்ணி கார்த்திக்கு தகுந்தபடி சீலங்கள்லாம் வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் அது நல்லாவே ஓடுச்சு அது அந்த படம் இதுதான் நான் வந்து கலைமணிக்கு ஏனாமா கொடுத்த கதை இருந்தாலும் அவர் எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும் அவர் தான் எடுக்க போகிறேன்னு வாங்கிட்டு போனார் யார் கலைமணி கடைசியில் என்ன சூழ்நிலையே கொஞ்சம் பணம் கொடுத்தோன்னே இன்னொரு பிடிச்சிட்டு கொடுத்துட்டார் அப்படி முதலே சொல்லியிருந்தேன் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் நல்ல மனுஷன் அண்ணே என்னென்ன மேலே உயிராக இருக்கான்னு கொடுத்தேன் அது அவர் சம்மந்தப்பட்ட செலவுக்காக கொடுத்துட்டார் சரி வைட்டு கேட்டார் மனப்பூர்வமாக கொடுத்துட்டோம் விடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு நான் வழக்கம் போல கதை எழுதி போயிட்டு பிஸியாக போய்கிட்டே இருக்கேன் படங்கள் எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு அப்படி இப்படி உருட்டி பிரட்டி ஒரு வீட்டை வாங்கிட்டார் புடிச்சர்கள் வீடு வாங்குறது ரொம்ப ரேர் தான் வாங்கினாலும் அது ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்காது அதான் அடமானம் அடமானம் வச்சு மறுபடியும் வீடு எடுத்து படம் எடுத்துருவாங்க அதில் நானும் ஒருத்தேன் கொஞ்சம் லாபம் வந்துருச்சுன்னா போதும் உடனே போகிறோம் உடத்த விட அடி தூள் பண்ணுறேன் போகிற அப்படின்னு இறங்கிடுவாங்க எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படி தான் ஏன்னா சூதாடுறது மாதிரி இந்த சினிமா தொழில் விட்ட பணத்தை பிடிக்கணும் 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 உயிரே விட்டுருவாங்களே தவிர பணத்தை பிடிக்க முடியாது இது இதில் குதிரை ரேசு அப்படித்தான் இந்த ரம்மி வளராங்களே அதை அப்படி தான் கிட்டத்தட்ட சினிமாவும் அப்படி தான் விட்ட பணத்தை பிடிக்கணும் 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 கடைசியில் உயிரை விட்டுருவாங்க ரொம்ப பேர் இருக்காங்க இல்லை எனக்கு தெரியும் இந்த 70 ஆண்டு கால அனுபவத்தில் எத்தனை பேர் வாழ்ந்தவங்க சிலர் தான் தாழ்ந்தவங்க பலர் 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 அதெல்லாம் எனக்கு தெரியுமில்ல அதனால தான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த பணம் அவருக்கு இப்போ செலவு கூட ஆகலை அது அந்த கதையும் தினக்க வதை எழுதி கொடுத்தாரு அதெல்லாம் அவருக்கு வந்து செலவு கூட காணலை இப்போ தட்டுத்தன மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கி கிருக்கி சேர்த்து வச்சுருந்து ஒரு வீட்டை வாங்கிட்டாரியா யார் கலைமணி அந்த வீடு வில்லங்கமான வீடு யாராவது விவரம் தெரிஞ்ச ஆளுகளை வச்சு ஒரு வீடு வாங்க போகிறேன் இதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா வில்லங்கம்னாலே அவருக்கு என்ன என்னன்னு தெரியாது அப்புறம் எப்படி வில்லங்கம் இருக்கான்னு கேட்பார் அப்படி ஒரு இன்னொன்று யார் கலைமணி வாங்கிட்டார் வீட்டை அவன் சொன்ன விலைக்கு ஏதோ கடனெல்லாம் வாங்கி போட்டு வீடு சொந்த வீடு வேணும் என்ன அவருக்கு ஒரு மனைவி குழந்தையெல்லாம் கிடையாது வாங்கிட்டார்
பைக்கு ஜம் ஜம் ஜான்னு குடியிருக்கும் போது அவருக்கு நோட்டீஸ் வருது, நீங்கள் வாங்கின வீடு தப்பான வீடு, அது ஏன் வீடு, அவங்ககிட்ட நான் ஒத்திக்கி விட்டுருந்தேன் அவன் விற்றுட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ பெரிய தலைவலி, இந்த படம் எடுக்கிறது கதை வசனது எல்லாம் பறந்துருச்சு. இந்த வீட்டை இப்போ காப்பாற்றணும். கடைசி காலத்தில் கடைசி அத்தனைக்கு மிடில் ஏஜ் தான். இதுவும் போயிட்டால் நான் என்ன செய்யுது கடவுளேன்ட்டு கடனை உடனே வாங்கி வாங்கி கோர்ட்டுக்கு அலையிறாரியா வழக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் நகை நட்டு ஏதோ ஒரு மனைவி எல்லாமே போயிடுச்சு. நான் அப்பப்போ எனக்கு செய்தி மட்டும் வருது, பாரதி ராஜாவுக்கு அந்த செய்தி வருது, அவர் ஒரு வீடு வாங்கி மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டார் நடந்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகக்கூட முடியலை, காசு இல்லைங்கும் போது என்கிட்ட வர்றார். மிஞ்சி போனால் பாரதி ராஜாட்ட போவார், ஏன்னா அவர் தான் அறிமுகப்படுத்தினார் 16 வயசுல. அங்கே போவார், இல்லைன்னா அடுத்து எங்கிட்ட வருவார், வேறு எங்கேயும் போய் கை நீட்ட மாட்டார். என்கிட்ட வந்துட்டார், அண்ணே 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 என்ன பண்ண, ஒரு வீடு வாங்கி மாட்டிக்கிட்டேன்னே அப்படின்னாரு. இப்போ நான் அங்கே இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு உள்ள ஒரு கதையை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பேர் சங்கீதா. அந்த நேரம் பார்த்து அங்கே வர்றார், வந்து இந்த மாதிரி சமாச்சாரம் பண்ணியிருந்தார். அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி இப்போ என்ன செய்யணுங்கிற, இப்போ நான் எழுதுகிற கதை சங்கீதாவுக்கு நீ டிஸ்கஷனுக்கு வா. புடிச்சு வந்து தமிழ் இருந்தேன், ஆனால் சிலன் வந்து சம்பாதிச்சுட்டு வந்து இப்போ இங்கே படம் இருக்கிறாரு, அவருக்கு தான் இப்போ நான் எழுதிக்கிட்டுருக்கேன். இந்த டிஸ்கஷனுக்கு ஒன்றால் வர முடியுமாப்பா, ஏன்னா நீ ஏகப்பட்ட படங்கள்லாம் எடுத்துட்ட, ஒரு படம் வேறு டைரக்ஷன் பண்ணிட்டார் அவர், எல்லாமே ஆகிட்ட பெரிய லெவல் கொண்டு மறுபடியும் நீ டிஸ்கஷன் புரிய ஆரம்பத்தையும் என் கதைக்கு டிஸ்கஷனுக்கு வந்தவர் தான் யார் கிளம்பினே. இப்போ எப்படி போட, ஐயோ உங்கள் காலடியிலே கிடைக்கணே, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கண்ணே, அந்த கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல் கொடுக்கணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கே வரமாட்டான் வக்கீல், இப்படி கத்துறாரு. இது அந்த புடிச்சர் தர்மலிங்கம்னு பேர், தர்மலிங்கம் பேருக்கு தகுந்தபடி உண்மையிலேயே தர்மம் பண்ணுற ஒரு நல்ல உள்ளவர், தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு போய் இலங்கையில் சம்பாரித்து இங்கே வந்தவர் தர்மலிங்கம். அவர் ஐடியல் ஹோட்டல்னு சொல்லி மகாபலிபுரத்து பக்கத்தில் கட்டி அங்கே சம்பாரிச்சுட்டு போய் என்கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்டருந்து வாங்கி கொடுத்து இப்போ கலைமணியை நான் அனுப்பிச்சிட்டேன் சரிதானா. இப்போ அவர் எப்படின்னு நான் சொல்லணும்ல, யார் தர்மலிங்கம் சொல்லிட்டு தானே அடுத்த நம்ம ஸ்டேஜுக்கு போக முடியும், யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களே நல்ல மனுஷர் பேர் மட்டும் தர்மலிங்கம் தர்ம புத்தி உள்ளவர்னு அவரை கொஞ்சம் சொல்லிட்டா தானே உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும். இவர் தர்மலிங்கம்ங்கிறவர் சிலோன்லேருந்து வந்து, அதான் இலங்கையிலேருந்து வந்து அண்ணன் சிவாஜியை வச்சு ஒரு படம் எடுத்தார், அது தெரு விளக்குன்னு நினைக்கிறேன், தெரு விளக்கா இல்லை திரு விளக்கா எனக்கு தெரியாது, அண்ணனை வச்சு எடுத்துட்டார். வந்த உடனே அப்போ சினிமா ஒரு கலைப்பெரியர் தான் அவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுக்கு தானே வருவாங்க, கலைப்பெரியர் இருந்தாத்தே ரிஸ்க் எடுத்து வருவாங்க, காசு தான் வேணுங்கிறவங்க கணக்கு பார்த்து வருவாங்க, ரெண்டில் ஒன்று தான். இவர் ஒரு கலைப்பெரியார் வந்துட்டார், வந்து அண்ணனை வச்சு எடுத்தால் அண்ணனுடைய பட்ஜெட் தெரியாமல் இறங்கிட்டார். அது கிட்டத்தட்ட 4000 அடி 5000 அடி எடுத்த பிறகு பணம் இல்லை. இப்போ பணம் இல்லைங்கன்னு அண்ணன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு அவருக்கு அவமானமாக போச்சு, அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டாரியா அந்த திருவிளக்குங்கிறத ட்ராப் பண்ணிட்டு. நான் அவரை நான் 6 புஷ்பங்கள் கதை எழுதிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே வந்தார், திருமாலை பார்க்க வந்தார். ஒரு புது ஃபியட் காரில் ஜம்முன் ஃபாரின் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார் அவர், ஆளை பார்த்தா யூரோப்பியன் கட்டம் அந்த மாதிரி, ஆள் கருப்பாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு நட உட பாவனையெல்லாம் அப்படியே இருப்பார். தமிழே சிலோன் பா கல்ச்சர் அது, சிலோனில் பெரும்பாலும் ஆங்கில கட்டம் நிறையா இருக்கார், வெள்ளைக்கார ஆட்சியில் அந்த செயலியும் ஆங்கிலம் பாதி பேசுவார், தமிழ் நல்லா பேசுவார், அதெல்லாம் வேறு தமிழன் தானே. அப்போ எனக்கு திருமாலை இவர் அறிமுகப்படுத்துவார், இவர் யார் தெரியுமான்னு, இவர் தான் அந்த தெரு விளக்கு சிவாஜி வச்சு எடுத்தவர், அது சரியா அப்பா முடியலை இவரால் அப்படியே விட்டுட்டார் சிவாஜிட்டையும் போல, இப்போ என்ன செய்யுதுன்னு அலை மோதிக்கிட்டு இருக்காருனே அப்படின்ட்டு. இவர் யார் தெரியுங்களா அப்படின்னார், யார் என்ன, இவர் தான் கலைஞானே, நிறைய கதை எழுதிட்டார், இப்போ எனக்கு 6 புஷ்பங்கள் கதை வசதி எழுதி நிர்வாகத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். யார் திருமால் சொல்கிறார், ஐ ஐசி ஐசிங்கிறார். இப்போ கை கொடுத்து கட்டினா நானும் கை கொடுத்துட்டேன், ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ ஒரு டைம் கிளாஸ் நல்ல கவனிங்க போட்டு ஒரு காலப்போக்கில் நான் எப்போவுமே கதை டிஸ்கஷனுக்கு மகாபலிபுரம் எங்கேதைக்கு போவேன், மற்றவங்களாம் என்னை ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஆற்காடு எங்கெங்கேயும் கூப்பிட்டு போவாங்க,
இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். பாம்பேலாம் போயிருக்கோம் கதை டிஸ்கஷனுக்கு. நீ என் கதைங்கும் போது நான் அவ்வளோ தூரமாக போகிறதில்ல. மகாபலிபுரத்தில் ஒரு ரூம் போட்டு அங்கே நான் என் கதையை டிஸ்கஸ் பண்ணுறது வழக்கம். அப்போ நாலஞ்சு ஹோட்டல் இருக்குல்ல மகாபலிபுரத்தில், எங்கே போய் டிஸ்கஷன் வச்சுக்கலான்னு வண்டி எடுத்துக்கிட்டு என் டிரைவரோடு போகிறேன். ரோட்டுக்கு முகப்பில், அதாவது மகாபலிபுரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்டில் ஹோட்டல் ஐடியல் அப்படின்னு ஒரு போர்டு தொங்குது. என்ன ஹோட்டல் ஐடியல்னு ஒரு போர்டு தொங்குது, ஹோட்டலே காணாம் நிறுத்துறா வேண்டியது. இனிமேல் கட்ட போகிறாங்களான்னு இறங்கி நின்று பார்த்தா பீச் ஓரத்தில் இருக்குது. அந்த அப்படியே போ ஒரு 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 ஏக்கருக்கு மேலே இருக்கும், ஒரு மாடி கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் தெரியுது. இந்த பக்கத்தில் ஒரு ஆள் பனியனை போட்டு லுங்கி கட்டிட்டு தென்னங்கன்று நட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே நிற்கிறாரு. வேறு காரு கீறு யாரும் இல்லை. அதுக்கு பேர் ஹோட்டல் ஐடியல். என்னடா ஏதோ ஒரு வீடு மாதிரி மேலேங்கிறது ஒரு சிம்பிள் சிம்பிளாக தெரியுது. இதை ஹோட்டலுங்கிறாரு, அது என்னன்னுதான் பார்ப்போம். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் உடனே பார்ப்பேன். போய் கிட்ட காரை நிறுத்திட்டு போய் நினைத்தினேன். அவர் நிமிந்து பார்த்தார் என்ன. அது யார் தெரியுமா? இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி வந்தார் ஸ்டெயிலில், அவர் தான் லுங்கியை கட்டிக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்காரு. மறந்து போனேன். ஒரு பனியை கட் பண்ணியேன், நான் மறந்துட்டேன். என்ன அண்ணே, நீங்கள் தான் தர்மலிங்கண்ணே? ஆமாம் 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 இப்படி தான். ஆமாம் நான் தான் நான் தான். என்னென்ன ஒன்றும் முடியலை. இது ஏற்கனவே நான் வாங்கி போட்ட கிரவுண்டு, ஏதோ அங்கங்கே வாங்கி ரெண்டு ரூமு கட்டிட்டேன். இப்போ ஒரு ரூமில் நான் குடியிருக்கேன் கிரவுண்ட் ஃப்ளோரில், மேலே தான் வாடகைக்கு வரேன் அப்படின்னாரு. அப்படியே போய் மேலே ஏறி போய் பார்த்தேன். ஒரே ஒரு ரூம் வச்சு டபுள் பெட்ரூம் வச்சு நம்ம நீட்டாக வச்சுருக்காரு. கீழே குடும்பத்தோட ஒரு ஒய்ஃபு இருக்குது, குடும்பத்தோட சமையல். தங்குறவங்களுக்கு வீட்டு சாப்பாடியா? ஒரு சமயக்காரனுக்கான் அன்றைக்கி பூரா அங்கே இருந்து சாப்பிட்டு அண்ணே அடுத்து டிஸ்கஷன்லாம் இங்கேதே அப்படின்னு. அப்படியா அப்படின்னா? ஆமாண்ணே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இங்கே வந்து தங்க சொல்லினார். நிச்சயமாக சொல்கிறேண்ணே. இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா, அந்த மாதிரி சாப்பாடு வாழ்க்கையில் எவனும் சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு சமையல் அவங்க சம்சாரமே செஞ்சு போடும், வீட்டு சமையல். அப்போ பிரமாதமாக இருக்கும், எல்லாம் எதை எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். சரின்ட்டு இதை நான் விளம்பரப்படுத்த ஆரம்பித்தேன். யாராகிட்ட எனக்கு வேண்டிய அத்தனை புடிதட்டையும் டேரக்டையும், யோ ஐடியாவில் போய் தங்கு அருமையான சாப்பாடியா வயத்தை கெடுக்காதேன்னு விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நிறையா வந்து பக்கத்தில் அந்த காசுலேயே இன்னும் கடனை வாங்கினா ரெண்டு மூணு ரூபா கட்டார். அப்படி அப்படி கட்டி ஒரு கேட்டேஜே கட்டி விட்டார். வரத்தான் கடன் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. பேங்கில் கடனை வாங்கி வாங்கி ரெண்டு மூணு ஒரு ரூட்டு இப்படி அஞ்சு வீடு இப்படி ஒரு அஞ்சு வீடு இப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடன் வாங்கிட்டாரு பேங்கில். ஆனால் இப்போ ஹோட்டல் வந்து டெவலப் ஆச்சு, ஒரு ஸ்விம்மிங் ஒரு நீச்சல் குளம் வாங்கி, இதுக்கு பல நடிகர்கள் நடிகர்லாம் வருவாங்க. பாதுகாப்பு வேறு இருக்குண்ணே. ஒரு படம் வாழ்க்கையில் எடுத்தே ஆகணும். அந்த கதை சிலோனுடைய தமிழ்நாட்டுக்கு உள்ள கதையாக இருக்கும். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.